ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்னம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ டைம் 11:30 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, லஞ்சுமே ரெடி பண்ணியாச்சு. ஏன் இன்னைக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம்னு பார்த்திங்கன்னா, நானும் எங்கள் அம்மாவும் இப்போ வந்து டிமார்ட் போகலான்ட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, டிமார்ட் வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது, ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் வந்து அங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்துச்சு மெசேஜ். ஸோ கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குது. நான் அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து லாக்டவுன் வரனால கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாமேங்கிறக்காக நாங்கள் டிமார்ட் கிளம்புறோம். அதனால் நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சாச்சு, அதுக்காகவே இன்றைக்கி நான் லீவ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நானும் எங்கள் அம்மாவும் கிளம்ப போகிறோம். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா, ரைஸ் வச்சாச்சு, கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கறி, அதாவது மீன் குழம்பு வச்சுருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் வாழைக்காய் வந்து கூட்டம் மாதிரி வச்சுருக்கேன். என்னடா குறைவாக இருக்கேன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா வந்து வாழைக்காய் சாப்பிட மாட்டாங்க, நான் தான் சாப்பிட போகிறேன். அதனால் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வச்சோம். அவர் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆப்பம் செஞ்சோம். ஆப்பத்துக்கும் நாங்கள் இந்த மீன் குழம்பு வச்சே சாப்பிட்டோம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா ஆப்பம் மீன் குழம்பு வந்து ரொம்பவே நல்ல காம்பினேஷன். அதனால் நாங்கள் இன்றைக்கி காலைல ஆப்பம் மீன் குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து நாங்கள் வெளியே கிளம்ப போகிறோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:40 ஆகுது. ஸோ இப்போ நாங்கள் கிளம்புனா கரெக்டாக இருக்கும். டிமார்ட் ஓப்பனில் இருக்கான்லாம் தெரியாது, அந்த மெசேஜ் வந்திருந்தது. கொஞ்சம் ஜாமான் வாங்கணுங்கிறதுக்காக நாங்கள் கிளம்புறோம். இப்போது எங்கள் அம்மாவை வந்து நான் ரெடியாகி இருக்க சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா எப்படி ரெடி ஆகிட்டாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் டிமார்ட் போகிறதுக்கு ரெடியாகி உட்காந்துருக்காங்க. மம்மி ஹாய் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் டிமார்ட் போயிட்டு எப்படி ஓப்பன் ஆகிருக்கா இல்லையாங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ டிமார்ட் போனோம். டிமார்ட் க்ளோஸ்டு, எங்களுக்கு ஒரு பெரிய பல்ப்பு. இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பி இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போரூர் சரவணா ஸ்டோர்ஸ் தான் வந்திருக்கோம். சரி, உள்ளே போய் எங்கள் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் உங்களை மீட் பண்ணுவோம். நம்ம சரவணா ஸ்டோர்ஸில் கீழே இருக்க ப்ரொவிஷன் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அந்த ஃப்ளோருக்கு போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பருப்பு அது அந்த செக்ஷன் வந்திருக்கோம். கொஞ்சம் பொருள் குறைவாக தான் இருக்குது, எல்லா பொருளும் கிடைக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது போல் தேன் தேடி பார்த்தோம், சுத்தமாக தேனே இல்லை, இன்னும் ஸ்டாக் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இருந்தாலும் ஏதோ நம்மளுக்கான ஜாமான், இப்போதைக்கு அவசரத்துக்குள்ள ஜாமானை மட்டும் அங்கே வாங்கிக்கிட்டோம் நாங்கள். இப்போ நாங்கள் மளிகை ஜாமான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பர்ஃப்யூம் வாங்கலான்னு சொல்லிட்டு 6th ஃப்ளோர் வந்திருக்கோம். ஆனால் ரொம்ப டயர்டாயிட்டோம், அடி எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகி எப்போ எங்கே என்ன கிடைக்கும் சாப்பிட்லாங்கிற மாதிரி இருக்கிறோம் நாங்கள். இப்போ நாங்கள் போயிட்டு அடுத்து இந்த 6th ஃப்ளோரில் என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நாங்கள் 6th ஃப்ளோரில் பர்ஃப்யூம் வாங்குறக்கா வந்திருக்கோம். இங்கே வந்து நீங்கள் கும்பலாக ஆட்களை பார்க்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கவுண்டர் பில் கவுண்டர் கிடையாது. ஒரு பொண்ணு நம்ம கூடவே வருவாங்க, அவங்க தான் நம்ம பொருள் வாங்குற வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்மளை கூப்பிட்டுட்டு 1st ஃப்ளோரில் போய் பில் போடுவாங்க. இப்போ 6th ஃப்ளோர்லேருந்து 2nd ஃப்ளோர் வந்திருக்கோம். இங்கே வந்து நைட்டி வாங்கலான்னு வந்திருக்கோம். நைட்டி எடுத்தாச்சு, எங்களை 6th ஃப்ளோரில் வந்து பில்லிங் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பொண்ணு எங்கள் கூடவே வந்தால், இப்போ நாங்கள் இந்த 2nd ஃப்ளோரில் எடுத்ததே எடுத்துகிட்டு 1st ஃப்ளோரில் போய் தான் நாங்கள் பில் போடணும். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வழியாக ஷாப்பிங் முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப டயர்டாயிட்டோம், காலைல 11:40 கிளம்பணும். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம், இன்னும் நாங்கள் சாப்பிடவும் இல்லை, இனிதான் நாங்கள் சாப்பிட போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட உட்காந்தாச்சு. மீன் குழம்பு வாழைக்காய் கூட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்டு முடித்தாச்சு. இப்போ சரவணா ஸ்டோர்ஸ்ல வந்து வாங்கிட்டு வந்திருக்க பொருளை நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் ஃபுல்லாகவே வந்து ப்ரொவிஷன் ஐட்டம் தான், இந்த ஒரு பேக்குன்னு நினைக்காதீங்க, இன்னும் எல்லாத்துலேயுமே இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வாங்கின ஐட்டம் பார்த்திங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், ரொம்ப நல்ல சாஃப்டாக, நல்ல பெரிய ஸ்டிக்கு, இது ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 91 ரூபா. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த விண்டோஸ் டோர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்.
இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பவுல். இதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து கிளப் ஃபேக்ட்ரி, ஃப்ளிப்கார்ட், அமேசான்லலாம் நான் பார்த்தேன். அதாவது இந்த அரிசியெல்லாம் நம்ம க்ளீன் கழுவிட்டு அந்த தண்ணி இந்த ஓட்டை வழியாக நம்ம வெளியே விட்டுறலாம், அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் க்ளீன் பண்ணலாம், அது ஃப்ரூட்ஸ் க்ளீன் பண்ணலாம், அதுக்காக நான் பார்த்தேன். ஆனால் அது வேறு மாதிரி இருந்தது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராடாக, இன்னும் நல்லா கீரைலாம் கூட நல்லா இதிலே போட்டு கழுவுற அளவுக்கு நல்லா இருந்தது, அதனால் இது நான் வாங்கிக்கிட்டேன். இதோடய ரேட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 117 ரூபா. அப்புறம் அந்த கிளீனிங் ப்ரஷ்லேயே பார்த்திங்கன்னா இது சின்ன சைஸு, சும்மா நம்ம கபோர்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இது கூட இப்படி இருக்கு நல்லாவே. இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது வாங்கிக்கிட்டாங்க. ஓடோனில் இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒருவேளை நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது நல்லாயிருக்கு. அதாவது ரூம் ஃப்ரெஷ்னர், நம்ம வந்து டாய்லெட்ஸில், ரூம்ஸில், கபோர்ட்ஸில், பீரோஸ்லலாம் இதை நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரெண்டு பேக் சேர்ந்தது 50 ருபீஸ் அப்படின்னு. இது தனித்தனியாக வாங்க முடியாது, ரெண்டு பேக் சேர்ந்தது 50 ருபீன்னு போட்டிருந்தாங்க. நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு இது ஒரு ஃப்ளேவர் வாங்கினேன், இன்னொன்று இந்த ப்ளூ கலர் ஒன்று வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே வாங்கினேன். இது ஸ்ப்ரே ஃபார் மென். இது பார்த்திங்கன்னா 1+1 போட்டிருந்தாங்க, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ போட்டிருந்தாங்க, 269 ருபீ. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஸ்மெல்ல, அதனால் இது ஒன்று வாங்கினாங்க. அப்புறம் இந்த ஜூஸ் ஒன்று வாங்கினோம், பீ நேச்சுரலோட மிக்ஸ் ஃப்ரூட். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோடய எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 105 போட்டிருக்காங்க. இது வந்து ஃபெப்ரவரி எண்டில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, 6 மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இது நான் வாங்கிட்டேன், சரி 6 மந்த்னால் இன்னும் டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடய பில் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 50 ரூபா தான் போட்டிருந்தாங்க. ஒருவேளை அது மந்த்து ரொம்ப நெருங்கினால டிஸ்கவுண்ட்டில் போட்டாங்களோ என்னமோ தெரியல. அப்புறம் கொஞ்சம் நைட்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த செக்ஷனில் போய் நைட்டி. அப்புறம் இது என்னமோ ஹேர் மசாஜர்னு சொன்னாங்க, ஹேர் மசாஜர். இது நான் பார்த்துருக்கேன் நிறைய இதில், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதில் வாங்குகிறேன். இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 18 ரூபா. அப்புறம் கொஞ்சம் நாப்கின் பவுல்ஸு, அப்புறம் வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் கொஞ்சம் கிளிப்ஸு, இயரிங்கு, நெயில் போலிஷ், இதெல்லாம் தான் வாங்கினோம். ஆனால் இந்த கவுண்டரில் பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டு எங்களை உள்ளே போகிறதுக்கே 1/2 hour வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அது போக கொஞ்சம் நைட்டி இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தோம். சரவணல்லாது இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கே எங்களுக்கு ஒரு, நாங்கள் 11:40 எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி டிமார்ட் போய், டிமார்ட்டில் ஒரு பெரிய பல்ப் வாங்கிட்டு அங்கேருந்து அப்புறம் சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு, சரவணா ஸ்டோர் ஓப்பனாக இருக்குமா இல்லையாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லே போனோம். நல்ல வேளை அங்கே ஓப்பனில் இருந்தது. ஸோ சரவணா ஸ்டோர்ஸ்லேயும் போய் வாங்கிட்டு உள்ளே நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா 12:20. ஆனால் நாங்கள் வெளியே வரும்போது 4:00 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர 4:30 ஆகிடுச்சு. இப்போ இவ்வளோ தான் நம்ம வாங்கியிருக்க திங்ஸு பார்த்திங்கன்னா. இது வாங்குறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஸ்நாக்ஸ்க்காக பஜ்ஜி ரெடி பண்ணுறோம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் பண்ணுறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதில் வந்து நான் எந்த கலரும் நான் சேர்க்கலை, கலர் பவுடரும் நான் சேர்க்கலை. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான், கடலை மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 7:00 ஆகுது. இது வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு வ்ளாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த 8:00 நடப்பேன்னு சொல்லிட்டு. இந்த 8:00 வந்து குறைஞ்சது ஒரு 1/2 hour நான் டெய்லி ஈவினிங் நடக்கிறது வழக்கமாக வச்சுருக்கேன். இந்த நடக்கிறத விட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம எப்பவும் உள்ளவே இருக்கோம், வெளியே வேலைக்கும் போகிறதெல்லாம் வீட்டிலே இருந்து ஒர்க் பண்ணுறதுனால இந்த மாதிரி மொட்டை மாடில் வந்து நடக்கிறது நல்ல ஒரு, அந்த காற்றை சுவாசிக்கிறது ரொம்ப ஆறுதலாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. அதனால் ஒரு 1/2 hour நடந்துட்டு நான் கீழே போயிடுவேன். இதோடு நான் வந்து கீழே போய் நைட் டின்னர் ரெடி பண்ண போகிறேன். நம்ம ப்ளாகை இதோடு இன்றைக்கி முடிச்சுக்கலாம். இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் ரொம்பவே பிஸியாக, ரொம்ப ஜாலியாக, சூப்பராக போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வெளியே போகிறது ஜாலியாக இருந்தாலுமே இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப அத்தியாவசியமாக நமக்கு எதனா வாங்கணுன்றிருந்தால் மட்டும் நம்ம வெளியே போகலாம், நம்ம பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக உள்ளே வந்துடலாம். வெளியே போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கை கழுவுங்க, சானிடைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் பட்டணம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.